வாய்ஸான் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்தோம். நான் தான் உங்கள் விஜய் சதீஷ். இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தா தாதா 87 ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி பயங்கரமான எதிர்பார்ப்போடு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துக்கு நடிச்ச ஆக்டர்லாம் வந்து உள்ளார் படம் பார்த்துட்டு இருக்காங்க, படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ்கிட்டையும், படம் எப்படி வந்திருக்கு, படத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, எவ்வளோ காமெடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் நடிச்ச ஆக்டர்ஸ்டையும் வாங்க போய் கேட்போம். ஆக்சுவலி மாஸ் வேற லெவல், ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி திருநங்கை எங்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அவங்க அப்படி நடந்து போனால் பின்னாடி பேசுறது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இந்த மூவி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மூவி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லாயிருக்கு. ஒரு புது கண்டென்ட் சொல்லியிருக்காங்க, புது ஜானரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்ல. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் எல்லோரும். ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன என்ன மெசேஜ்னு அதில்? மெசேஜ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க எப்படி இருக்கணும், அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அதை வந்து அவங்களுக்கே பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. ஃபுல்லாக ஆக்டிங் மூவிங்களா? நீங்கள் கேட்ட எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு என்ன ரேட்னா கொடுப்பீங்க? எவ்வளோ இது? 10 வந்து நான் 9 கொடுப்பேன். சூப்பரா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தாதா 87 படம் வந்து இப்போ தான் ஷோ முடிஞ்சுது, ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட ரிவ்யூவும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். ஃபுல் படம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வெளியே போவீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். பாய். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது. வெளியில் வரும்போது ரொம்ப எல்லாருமே சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான எங்களோட படத்தை. கண்டிப்பாக வந்து பாருங்கள். வாழ்த்திட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். லைஃப்பில் கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் சாருஹாசன் சார் கூட சேர்ந்து நடித்தது. கண்டிப்பாக லைஃப்பில் இதுக்கப்புறம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து நாங்கள் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூவி தாதா 87 நல்லாயிருக்கு. படம் தாதா 87 ஒரு ரவுடி படம்னு இல்லாமல் அதில் ஒரு தமிழ் சினிமாவில் காட்டாத ஒரு லவ்வை காமிச்சிருக்காங்க படத்தில். என்னடா அவன் தமிழ் சினிமாவில் காட்டாத ஒரு லவ்னா, நான் அவ்வளோ பில்டப்பாக இருக்கேன்னு. படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு புதுசான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கேமரா ஒர்க்கு, ஆர்டிஸ்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. சாருஹாசன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. காமெடி நல்லாவே இருக்குது. கதிர்னு ஒருத்தர் காமெடி பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது படம். தாதா 87 மூவி நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து யூபாஏன்றதுனால ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்க முடியாது, நிறையா கொலை அந்த மாதிரிலாம் இருக்கும்லாம் இல்லை. எல்லாமே ஆக்சுவலி இப்போ என்ன நடக்குதோ அதை கண்டிப்பாக அது அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க டேரக்டர். ஸோ வந்து ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மூவியில் திருநங்கை அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், இனிமே ஆக்சுவலி இந்த மூவி பார்த்தா எல்லாருக்கும் அவங்கள பார்க்குற ஒரு வே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் புள்ளி ஆனந்த், ஜெனி பல்லவி அண்ட் கதிர் அண்ட் த ஹோல் டீம், க்ரூ கேஸ்ட், எவ்ரிபடி டிட் தேர் வெல். அண்ட் ஸோ ஐ விஷ் தாதா 87 டீம் ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, பட் மெயினாக நீங்கள் பார்க்கணுன்னா, வென் யூ லவ் இஸ் ட்ரூ இட் வில் பி தேர் ஃபார் எவர், அந்த ஒரு மெசேஜ். அந்த லவ்க்கு வந்து நம்ம ஜெண்டர் எல்லாம் கிடையாது, இஃப் இட் இஸ் ட்ரூ இட் வில் பி தேர் ஃபார் எவர்ன்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், யூ ஆல் லைக் இட். அவர் இந்த ஏஜ்லேயும் இந்த மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மெயினாக அவர் இருக்கிறனாலையும் இந்த மூவிக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கெமிஸ்ட்ரி வித் சரோஜா பாட்டி வாஸ் ஆல்சோ ஆசம். ஸோ கண்டிப்பாக யூ லா லைக் இட், ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. மொத்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆனந்த் அவர் நல்லா ரொம்ப பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரில, அந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு தான் சொல்லலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு உண்மையான ஒரு காதல் இருக்குது, அந்த ஒரு ஃபீலிங் வர வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தாதா 87 ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்த ஒரு அழகான ஒரு படம், ஒரு யதார்த்தமான ஒரு காதல் படமும் சொல்லலாம், ஒரு சண்டைக்கு சண்டை படமும் அப்படிலாம் சொல்ல முடியாது.
சாருஹாசன் சார் 87 வயசுல வந்து எவ்வளவு அழகா பண்ணியிருந்தாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் எதிர்பார்க்கல, அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த சமூகத்துக்கான முக்கியமான மெசேஜ் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்ப காலகட்டத்தில் வந்து முக்கியமான தேவையா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சில பேர்லாம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் எல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கு. தம்பி அறிமுகநாயகன் ஆனந்த் காமெடிக்கு பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு அஞ்சு படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து படத்துல வந்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்காரு. தேட்டர்ல சந்தோஷமா ஃபேமிலியோட தைரியமா உட்காந்து சந்தோஷமா பார்த்து சிரிச்சுட்டு போலாம், சந்தோஷமா இருக்கும். லாஸ்டா நம்ம ஒரு போகும்போது சென்டிமெண்டா இதை நம்ம ஏன் பண்ணவே இல்லை, இதெல்லாம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் நம்மளுக்குள்ள இருக்கும். ரொம்ப அழகான ஒரு படம், சூப்பரா இருந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவ சுப்பிரமணியம் திருநங்கை. நான் இதுக்கு முன்னாடி தர்மதுரை பண்ணியிருக்கேன். தர்மதுரைக்கு அப்புறமா வந்து அவள் நங்கைன்ற குறும்படங்கள் சில படங்கள் பண்ணியிருக்கேன். நயன்தாராவோட ஐரா பண்ணியிருக்கேன். இப்போ தாதா 87 பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதை கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து திருநங்கைகளை வந்து ஒரு திருநங்கைகள் தோழிகள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்து எங்கள் திருநங்கை சமுதாயம் எவ்வளோ இதில் இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறமா எங்களை நல்லா மதிப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கதைக்களமே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையான ஆதரவும் கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இதில் எனக்கு நடிக வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்ன சொல்கிறது, மீடியா மக்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா நான் ஜீவா யார், ஜீவா எப்படிப்பட்டவங்கன்றதை வெளியில் கொண்டு வந்தது நீங்கள் தான். உங்களுக்கு நான் இன்றைக்கும் நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றின்ற வார்த்தையை தவிர எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழா சேனல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், பில் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ்ட்டு கேட்டோம், படத்தில் நடித்த ஆக்டர் செட்டிங் கேட்டோம், படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து விஜய் டிவி கலக்க போகுது யாரில் கலக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆனந்த் பாண்டி நடிச்சிருக்காரு. படம் வேறு லெவலில் இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. யூபிஐஎஸ் அட்வொகேட் இருந்தாலும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க.